சாதி விட்டு சாதி ஏற்பட்ட விவகார காதல். குடும்பத்தாரை தாக்கி காதலின் தாயை கடத்திய பெண் வீட்டார். அரூர் மக்களை அதிர்த்தி வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன, பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்ததற்காக காதலனின் குடும்பத்தாரை தாக்கி பெண்ணென்றும் பாராமல் அவரது தாயை மானபங்கம் செய்து கடத்தி சென்றிருக்கிறது 20 பேர் கொண்ட ஒரு கும்பல். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் அருகேதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கீழ்முறப்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் முருகம்மாள் தம்பதியரின் மகன் சுரேந்தர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இவர் பணியாற்றி வந்துள்ளார். சுரேந்தரும் கணபதிபட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவித்ரா என்ற இளம் பெண்ணும் பள்ளிப்பருவம் முதலே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பட்டப்படிப்பு முடித்துவிட்டு கோச்சிங் கிளாஸிற்கு சென்று படித்து வந்த பவித்ரா சுரேந்தருடன் ஆங்காங்கே நின்று பேசி வந்தது இரு வீட்டாருக்கும் தெரிய வந்துள்ளது. அதனால் சுரேந்தரை அழைத்து பேசிய செல்வம், மாற்று சமூகத்து பெண்ணை காதலிப்பதெல்லாம் சரிப்பட்டு வராது, பெண் வீட்டார் பிரச்சனை செய்வார்கள் என கூறி மகனை கண்டித்துள்ளார். அதன்பின் வீட்டிலிருந்து நேற்று மாலை வெளியே சென்ற சுரேந்தர் வீடு திரும்பவில்லை. அதேபோல அவர் காதலித்து வந்த பவித்ரா என்ற இளம் பெண்ணும் வீட்டிலிருந்து மாயமானதால் அவரின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். சுரேந்தர்தான் தனது மகளை அழைத்து சென்றிருக்க வேண்டும் என எண்ணிய பவித்ராவின் தந்தை பூபதி கடும் கோபத்தில் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் என சுமார் 20 பேருடன் இன்று காலை செல்வம் வீட்டிற்கு சென்றுள்ளனர். என் மகளை உன் மகனோடு அனுப்பி வைத்து விட்டாயா என கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பூபதி உள்ளிட்டோர் சுரேந்தரின் தந்தை செல்வத்தை சரமாரியாக தாக்கி சட்டையை கிழித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி முருகம்மாள் மற்றும் சகோதரர் மகன் அர்ஜுன் சுப்பிரமணி ஆகியோர் அவர்களை தடுத்து செல்வத்தை காப்பாற்ற முயன்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் மூவரையும் மாறி மாறி தாக்கியதுடன் சுரேந்தரின் தாய் முருகம்மாளை பெண்ணென்றும் பாராமல் சேலையை இழுத்து மானபங்கம் செய்துள்ளனர். பின்னர் அவரை அந்த கும்பலைச் சேர்ந்த சிலர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த செல்வம் மற்றும் அர்ஜுன் சுப்பிரமணி ஆகியோர் அரூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று நடந்த சம்பவம் தொடர்பாக முரப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் மீது போலீசார் இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள செல்வம் குடும்பத்தார் காலையில் கடத்தி செல்லப்பட்ட முருகம்மாள் இதுவரை எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் பெண் வீட்டார் காதலன் குடும்பத்தாரை தாக்கி அவரது தாயை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.